உறவினர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை தினம் சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட்டு ரோட்டுக்கு அருகில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா அடிக்கல் நாளை தினம் சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட்டு ரோட்டுக்கு அருகில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. முதற்கட்டமாக கால்நடை மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா, விவசாய பெருவிழா மற்றும் பல்வேறு அரங்குகள் அமைக்கப்படுகின்றன. அந்த நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக இன்றைய தினம் வந்துள்ளேன். அது ஏற்கனவே பல முறை ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன். அது தன்னாட்சி பெற்ற அமைப்பு, ஆகவே தன்னாட்சி பெற்ற அமைப்பு அதில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து தற்போது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் யாரெல்லாம் தவறு செய்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு தேர்வு ஆணையம் இன்றைக்கு அந்த பணி செய்து கொண்டிருக்கின்றது. என்ன உடந்தையா இருக்கணும் வெளிச்சு சொன்னா தான் பத்தாம் போதுனா சொன்னா என்ன, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக நடைபெற வேண்டும். அதனால தான் தலையிடவில்லை. இது ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பாக இருக்கின்ற காரணத்தினாலே அதில் என்ன தவறு நடைபெற்றிருக்கு என்பதை அறிவதற்கு அந்த தன்னாட்சி பெற்ற அமைப்பு உரிய முறையிலே விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று காவல்துறைக்கு புகார் செய்து காவல்துறை இன்றைக்கு விசாரணை மேற்கொண்டு அதில் யார் யார் தவறில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களை கைது செஞ்சு இன்றைக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அது அவருடைய விருப்பம். மாண்புமிகு வடத்துறை அமைச்சர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் வயது முதிர்ந்தவர், சுமார் 70 வயதாகிறது. அவர் சுமார் 70 வயதாகிறது. அவர் குவிந்து காலில் ஏற்பட்ட அந்த குச்சியை எடுப்பதற்காக செருப்பிலும் காலிலும் இடையிலே ஏற்பட்ட அந்த குச்சியை கழட்டுவதற்காக முடியவில்லை, குமிந்து எடுக்க முடியவில்லை. அவர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். பத்திரிகை வாயிலாகவும் ஊடக வாயிலாகவும் தெரிவித்திருக்கின்றார். எனக்கு பேரன் போல் இருக்கின்றார், உதவிக்குத்தான் அழைத்தேன் என்று அதை பெரிதுபடுத்தி பேசுகிறார்கள். உண்மையிலே இது வேதனை அளிக்கின்றது. யாரையும் அப்படி கூப்பிட்டு அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சராகட்டும் அல்லது நிர்வாகிகளாகட்டும் யாரும் அப்படிப்பட்ட செயலில் ஈடுபட மாட்டார்கள். அவரால் முடியவில்லை, குமிய முடியவில்லை. அருகாமையில் இருக்கின்ற சிறுவனை அழைத்து அதை செய்ய சொல்லியிருக்கின்றார். அவர் அது வருத்தம் தெரிவித்து விட்டார். இவ்வளவு பெரிதாக ஊடகங்களும் பத்திரிகைகளும் வெளியிடுவது உண்மையிலேயே வேதனை அளிக்கிறது. வறட்சி என்ற சொல்லே இப்போ இல்லை. இந்த வருஷம் மழை நல்ல மழை பொழிஞ்சிருக்குது. இப்போ கோயம்புத்தூரை சுற்றி நல்ல மழை பொழிஞ்சிருக்குது. எல்லா நீர்நிலைகள்லாம் நிரம்பி காட்சி அளிக்கிறது. புறத்தூர் வரைக்கும் ராஜேந்திர பாலாஜி என்ன குற்றச்சாட்டு எனக்கு தெரியவில்லை. அவர் ஒரு பக்திமான், அவர் நன்றாக தெரியும். அவருடைய சொந்த கருத்தை சொல்லியிருக்கார். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கருத்து அல்ல என்பதையும் எங்களுடைய மீன்வளத்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். எல்லாமே ரத்து செஞ்சிடலாம். அந்த பையனுடைய படிப்பு எப்படின்னு தெரியறது சொல்லுவாங்க. அதாவது எல்லா தேர்வும் ரத்து செஞ்சுட்டா அவனுடைய தகுதி எந்த விதத்தில் நிர்ணயம் செய்வீங்க? நம்ம ஊர்ல தான் இருக்கக்கூடிய அந்த பையன் வெளியூருக்கு போய் எந்த வேலைக்கும் போக முடியாது. ஆகவே ஒரு பையனுடைய தகுதியை நிர்ணயிப்பதுதான் வந்து தேர்வு. ஆகவே ஒரு தேர்வு வைத்தால்தான் அந்த மாணவன்
எவ்வளவு மதிப்பெண் பெறுகின்றான், அவனுக்கு என்ன தகுதிக்கு என்பதை ஆசிரியர்களும் அறிய முடியும், மாணவனும் அறிய முடியும், பெற்றோரும் அறிய முடியும். அதில் தேர்வே எழுதாமல் அனைவரையும் பாஸ் செய்துவிட்டால் அவருடைய தகுதி என்று என்ன என்பதை யாருக்கு தெரியாமல் போயிடும். ஆகவேதான் இது வந்து பெற்றோருடைய கோரிக்கை ஏற்று மாண்பு கல்வித்துறை அமைச்சர்கள் அதை ரத்து செஞ்சிருக்கிறார். அது புள்ளிவரும் யாரும் கொடுக்கலையே, எல்லாம் அங்கங்கே பேச்சு பேசுகிற காது வாக்கில் பேசுறது தானே ஒழிய உண்மை இல்லை. இடைநிற்றலை தவிர்ப்பதற்கு அரசு அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது.